ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மூக்கு குமணம் நாகுக்கு ருசி சேனல். இன்றைக்கி நம்ம அரிசி மாவில் மறு முறுக்கு பார்க்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸில் ரொம்ப பிரமாதமாக முறுக்கு செஞ்சுக்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்தாவே எப்படி இருக்குது பாருங்கள், ரொம்ப கிறிஸ்பியாக நல்லா இருக்குங்க. வாயில் போட்டால் நம்மளுக்கு சத்தம் இல்லாமல் சாப்பிட்லாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். மெத்து மெத்து நல்லா இருக்கும், கிறிஸ்பியாக. இதுக்கு ஒரு பவுல் வச்சுக்கிட்டேங்க ஸ்டவ் மேலே. அதில் வந்துட்டு ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக மிளகாய் பொடி, வெள்ளை எள்ளு எடுத்துக்கிட்டேங்க நான். கொஞ்சம் நீங்கள் கருப்பு எள்ளு இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஓமம் போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக கையில் போட்டு நசுக்கி போட்டால் அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், வாசம். அது நல்லா இது மாதிரி நசுக்கி போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு நெய் ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாங்க. நெய் விடுறதுனால நமக்கு நல்லா முறுக்கு ரொம்ப சுவையாக வரும். நல்ல மொறுமொறுப்பு தன்மை நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு ஒரு கிளாஸ் அரிசி மாவு போட்டுக்கலாங்க. ஒரு கிளாஸ் தண்ணிக்கு ஒரு கிளாஸ் அரிசி மாவு போட்டு நல்லா கலக்கிக்கலாம். இப்போ வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இது கீழே வச்சு கூட நல்லா அது மாதிரி கலக்கிக்கலாங்க. நல்லா உருண்டை இல்லாத மாதிரி கலக்கிக்கலாம். இதை வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. அந்த ஆவி வரும் அதுலேருந்து, அந்த ஆவியில் நல்லா வேகுங்க. அந்த மாவு நல்லா ஆறிடுச்சு. இப்போது நம்ம கை பொறுக்கிற சூடு தான் இருக்குது. நல்லா கலக்கிக்கலாங்க. இப்போது ஒருவேளை தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக சூடு பண்ணி தண்ணி ஊற்றிக்கலாங்க. எனக்கு என்னமோ சரியாக போயிடுச்சு, கரெக்டாக இருக்குது. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கையில் எண்ணெய் தடவிக்கிட்டு பிசைஞ்சா கைக்கு ஒட்டாமல் நல்லா பிசையலாம். நல்லா பிசைஞ்சாச்சிங்க. சாஃப்ட் பால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது முறுக்கு குழாய் எடுத்துக்கலாம். அது வந்துட்டு நான் பிளெயினானதே போட்டிருக்கேங்க. அதுலேயும் இந்த மாவு போட்டுக்கலாங்க. முறுக்கு குழாய்க்கு முன்னாடியே கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன், அதில் மாவு போட்டேன். இது மாதிரி ஒரு கரண்டி வச்சு, கரண்டி மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சுக்கணுங்க. அது மேலே முறுக்கு பிழிஞ்சு எண்ணெயில் போட்டால் ஈஸியாக இருக்கும் நமக்கு. இது மாதிரி புழிஞ்சு எண்ணெயில் போட்டோம்னா நமக்கு எண்ணெய் கை வந்துட்டு சூடாகாதுங்க. நம்ம முறுக்கு குழாய் வந்துட்டு ஒரு நேரத்தில் ரொம்ப சூடாக இருக்கும் பிழியணும்னா எண்ணெயில் போட்டு. அதனால் இது மாதிரி கரண்டியில் போட்டு பிழிஞ்சிட்டு எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாங்க. இதுக்கும் அப்படி தாங்க, எண்ணெய் மீடியம்லேயே இருக்கணுங்க. நல்லா காய்ச்சிட்டு குறைச்சிடணுங்க. தீர் குறைச்சிட்டு மீடியமில் வச்சு முறுக்கு சுட்டுக்குனா நல்லா வருங்க, கலர்ஃபுல்லாக. எல்லாத்தையும் இப்படியே ஒன்று ஒன்றா பிழிஞ்சு போட்டுடலாம் எண்ணெயில். மறுமொரு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு.
இன்ன இருக்கிற மாவையும் பிழிஞ்சிக்கலாங்க. ஒன்று ஒன்றா பிழிஞ்சிட்டு இது மாதிரி எண்ணெயில் விட்டுக்கலாங்க. பாருங்க கலரே கூட எப்படி இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஏதாவது காரம் சாப்பிடணும் போல இருந்தாக்க இது ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. வீட்டில் அரிசி மாவு இருந்தால் போகிறோம், எள்ளெல்லாம் ஆப்ஷன் தாங்க, எள்ளு இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைனாலும் ஒரு அரிசி மாவில் கூட சுட்டுக்கலாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். சீரகம் கூட போட்டுக்கலாம் வேணும்னா. டைரெக்டாக கூட இது மாதிரி புழிஞ்சிக்கலாங்க. பசங்க கற்றுக்குறவங்க கரண்டியில் புழிஞ்சது தான் நல்லது. நம்ம முறுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை என்கரேஜ் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்கும் ஒரு மொறு முறுக்கு. கையில் போட்டால் கூட பாருங்கள் எவ்வளோ நல்லா மெத்தன்னு இருக்குங்க நல்லா. ஓகே வியூவர்ஸ், பாய்.